அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த நேரத்தில் என்டிஏ ரிலீஸ் பண்ண வெரி இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா, கரெக்ஷன் ஃபெசிலிட்டி இஸ் அகெயின் ஓப்பன். ஓகே, நம்ம வந்து நம்ம எரர் ஏதோ பண்ணியிருக்கோம்னா அதை திரும்ப சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கரெக்ஷன் ஃபெசிலிட்டி ஏன் இந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணாங்க, அதை இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது, இதை போய் நம்ம எப்படி என்டிஏ வெப்சைட்டில் சரி பண்ணுறது சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ எம் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். லெட் ஸ்டார்ட். உங்களுக்கு வந்து இந்த பப்ளிக் நோட்டீஸ் 23rd செப்டம்பர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்ஷன் ஃபெசிலிட்டி இன் த பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நீட் யூஜி ஹெல்ட் ஆன். ஓகே, நமக்கு எக்ஸாமே முடிஞ்சிருச்சு, இந்த நேரத்தில் நாம் எதுக்கு இந்த கரெக்ஷன் ஃபெசிலிட்டிலாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்ம இதில் கரெக்ஷன் பண்ணலான்னா, மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், ஜெண்டர், கேட்டகரி, பர்சன் வித் டிசபிலிட்டி, ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அண்ட் நேஷனாலிட்டி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு மூணு கூட விட்டுருங்க, அடுத்து சொல்கிற கேட்டகரி நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி, ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, இதுதான் நான் முக்கியமாக சொல்ல நினச்சேன். வை வி ஹாவ் டு டூ திஸ் மீன்ஸ், ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டிங்கிறது தான் நம்ம ஸ்டேட் கோட்டாக நம்ம ஃபில் பண்ண முடியும். இப்போ நம்ம தமிழ்நாடுங்கிறப்ப நம்ம தமிழ்நாடு அஃப்கோர்ஸ் ஃபில்அப் பண்ணிகிட்டே வரலாம். பட் ஒரு சில பேர் வந்து வெளியூரில் போய் படிப்பாங்க, ஸோ வந்து 11th 12th மட்டும் வெளில எங்கேயா போய் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி தமிழ்நாடு போட்டுக்கலாம், அந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்காக தான் ஸோ இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நேஷனாலிட்டி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். நேஷனாலிட்டி அஃப்கோர்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருப்போம், அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பர்சன் வித் டிசபிலிட்டியும் கேட்டகரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாற்றாதவங்க மாற்றிக்கோங்க. இந்த கரெக்ஷன் ஃபெசிலிட்டி எதுலேருந்து எது மடிக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, 23rd செப்டம்பர் இந்த மாதத்துலேருந்து 30th செப்டம்பர் வரைக்கும். 30th செப்டம்பரில் 5 மணி மடிக்கும், ஈவினிங் 5 PM மடிக்கும் தான் அக்செப்டபிள்னு சொல்லியிருக்காங்க. சப்மிஷன் ஃபீஸ் சப்மிட் பண்ணாதவங்க பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு எதுவும் முக்கியம் கிடையாது. ஸோ ஃபீஸ் பற்றி பிரச்சனை கிடையாது. ஸோ முக்கியமான விஷயம் இந்த பப்ளிக் நோட்டீஸில் சொன்னது இதுதான். அதில் வந்து ஃபீஸ் சப்மிஷன் பற்றி எதை போட்டிருக்காங்க அது பிரச்சனை இல்லை. ஒரு சில பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபீஸ் கட்டாமல் வந்திருப்பாங்க இந்த நீட் அப்ளை பண்ணுறதுக்கு, அவங்களுக்காக அந்த டைம் டியூ டேட் கொடுத்துருக்காங்க. நார்மல் பீப்புளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ லெட்ஸ் பி ஆர் மூவிங் ஹெட். இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் ஸ்லைட் இஸ் நீங்கள் NTANEET.NIC.IN வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். மேலே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பாரில் ஓடிட்டுருக்கு பப்ளிக் நோட்டீஸ், இந்த கரெக்ஷன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பப்ளிக் நோட்டீஸ் விட்டுட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்ட் ஈவெண்ட்ஸுங்கிற டேபில் கேண்டிடேட் லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கேண்டிடேட் லாகின் ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் நோட்டிஃபைட். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ NTANEET.NIC.IN ஸோ இந்த பேர் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும், அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது போட்டதுக்கப்புறமா வாட் யூ ஹேவ் இஸ் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சைடில் வந்து உங்களுக்கு இருக்கும், இங்கே பாருங்கள், யுவர் ப்ரொவிஷனல் அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு போட்டு கிளிக் ஹியர் டு கரெக்ஷன். கீழே இங்கே கிளாரிட்டி எனக்கு கிடைக்கல, கிளிக் ஹியர் டு கரெக்ஷன் இன் நீட் யூஜி 2020 அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பாக உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஜெண்டர், கேட்டகரி, நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் எந்த போட போகிறீங்களோ அந்த ஸ்டேட் போடுங்க. நம்ம எல்லோரும் சே தமிழ்நாடுனா தமிழ்நாடு நீங்கள் மென்ஷன் பண்ணும். அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆர் நாட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங்கில் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் கண்டிப்பாக பர்சன் வித் டிசபிலிட்டி போட்டுக்கலாம். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் கவுன்சிலிங் டைமில் உங்களுக்கு நிறைய பேர் வந்து இதில் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் ஆஃப் டொமிசைல் ஸ்டேட் எதுன்னு தெரியாமல் தப்பாக கொடுத்துருக்கலாம். அதே சமயம் கேட்டகரியில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். பட் எது இருந்தாலும் சரி, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஒரு சின்ன எரர் இருந்தாலும் சரி, இது நமக்கு ஸ்கோர் கார்டில் வரும். இந்த ஃபைனல் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம சரி பண்ணுறது எல்லாமே நம்ம ஸ்கோர் கார்டில் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அட்ரஸ் பற்றி பிரச்சனை கிடையாது, அட்ரஸ் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. தப்பாக போட்டுருந்தீங்கன்னா பயப்படாதீங்க, அட்ரஸ் தேவை கிடையாது. இந்த சொல்ல பர்டிகுலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீட் 2020 ஸ்கோர் கார்டில் வரும். அந்த ஸ்கோர் கார்டு தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ஹாலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு கவுன்சிலிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்தாலும் சரி, எக்ஸாம் எழுதிட்டு அது இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் போயிட்டு வெரிஃபை பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. ஆஃப்டர் தட் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு உங்களுக்குள்ளே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, எதுவும் மாற்றிடாதீங்க. தப்பாக இருந்தால் மட்டும் போய் மாற்றுங்க, மற்றபடி நீங்கள் எதுவும் வெரிஃபை பண்ணிட்டு வந்துட்டு வாங்க, எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்ல. ஐ ஹோப் எனக்கு தெரிஞ்சு நீட் 2020 எழுதிட்டு நல்லா எழுதியிருப்பீங்க முக்கால்வாசி பேர். அப்படி எழுதினாலுமே நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பல வருத்தங்களோடையும் மனக்குழப்பங்களோடையும் இருப்பீங்க. பட் இந்த நேரத்தில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ண வேறு நேரம். நீங்கள் எது இருந்தாலும் சரி, எனக்கும் ஆஸ் எ நீட் ஆஸ்பிரண்ட்டாக சொல்கிறேன், எனக்கும் இந்த டைம் வந்து இந்த டிரான்சிஷன் டைம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்பப்போ மனசு தோணிக்கிட்டே இருக்கும், ஐயோ சீட் கிடைக்காம போச்சு, என்ன பண்ணுறது, எதாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி மெஷரே பண்ணாமல் இருக்குமேன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு திங்கிங் இருந்தது, நிறைய தாட் ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. பட்
அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம ஃபீல் பண்ணது தான் மிச்சம். நம்ம நான் ஆல்ரெடி பண்ணிட்டோம், நமக்கு பண்ணதுக்கான பலன் தான் கிடைக்க போகுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன நினைச்சாலும் மாற்றவே முடியாது. ஸோ ட்ரை டு என்ஜாய் திஸ் மூமெண்ட். இத்தனை நாள் நீங்கள் பண்ண சாக்ரிஃபைஸ், இத்தனை லாக்டவுனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் விளையாடிட்டு இருந்தப்போ நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்க. இந்த நேரம் உங்களோட நேரம், என்ன நடந்தாலும் சரி ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். நீங்கள் இந்த நேரத்தை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை எவ்வளோ நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் சேர்த்து வச்சு ஜாலியாக இருங்க. அட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும், அதே சமயம் ரேங்க் லிஸ்ட்டில் வரும், அப்பயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஒரு வேளை சீட் கிடச்சிருச்சுனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், உங்கள் வாழ்க்கை பலனே நீங்கள் அடைஞ்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். அப்படி ஒரு வேளை கிடைக்கலனா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, மனசு வருத்தமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு MBBS தான் ஃபீல்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம ரிப்பீட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் ஒரு 7 மாதம் தான் நமக்கு மிச்சம் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் ரிப்பீட் பண்ண முடியும், உங்களால் ரிப்பீட் பண்ணி NEET 2021 கிராக் பண்ண முடியும். ஸோ வித் திஸ் நோட் ஐ கம்ப்ளீட் மை செஷன். இங்கே எதை நினச்சி கவலைப்படாதீங்க, இந்த நேரத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்ஷன் ஃபெசிலிட்டி இல்லை NEET NTAயோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இல்லை கவுன்சிலிங்காக ஏதோ ப்ரொசீஜர் தேவைன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். என்னால் முடிஞ்சளவு கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் தரேன், என்னால் ரெகுலர் வீடியோஸ் போட முடியலாம் அப்பப்போ நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஆஃப்டர் திஸ் இதுக்கப்புறம் ஒரு வீடியோ பண்ண போகிறேன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்க போகிறேன், ஐ திங்க் ஒரு 1 வீக்கு ஷார்ட் பிரேக் எடுக்க போகிறேன். அதில் முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் நடுவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி. அப்படி இல்லைனா நான் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோவும் போட போகிறது கிடையாது. ஸோ ஐம் கோயிங் டேக் அ ஷார்ட் பிரேக். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் கம்மிங் பேக் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் காத்துட்ருக்கு. ஸோ அதுக்காக ஒரு வீக் பிரேக் எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஸோ வெயிட் ஃபார் தட், அது உங்களுக்கு என்ஜாயபிள் மொமெண்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்க போது. ஸோ அதுக்காக நீங்கள் காத்துட்ருங்க. ஐ ஹோப் யூ வில் டூ தட். ஸோ அது மடிக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபுல் டைமை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்கள். IPL போயிட்டுருக்கு, யார் யாரெல்லாம் கிரிக்கெட் பார்ப்பீங்களோ ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஃபுல்லாக நீங்கள் ஜாலியாக இருங்க. அதுதான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். பட் நானும் லாஸ்ட் இயர் வந்து ஸ்டார்டிங்கில் ஜாலியாக இருப்பேன், அதுக்கப்புறம் போக அப்பப்போ இந்த மைண்ட் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ 100% ஜாலியாக இருக்க முடியல. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம ஆல்ரெடி பண்ண வேலைக்காக தான் நமக்கு இப்போ ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த நேரத்தை யோசிச்சு திரும்ப மைண்டை மட்டும் இது பண்ணிக்காதீங்க. நான் திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிறதுக்கான காரணம் இது தான். ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் திஸ். ஸோ தேங்க்யூ ஆல். இதை போயிட்டு நீங்கள் இந்த வெப்சைட் போய் பார்த்துட்டு வாங்க, போயிட்டு என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் போய் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பு இருந்தால் பண்ணுங்கள், மாற்றிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட், கவுன்சிலிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாமே. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்குனா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து தரேன், தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அலாங் வித் திஸ் வி ஆர் கிவிங் கம்ப்ளீட் கைடன்ஸ் ஃபார் NEET 2020 கவுன்சிலிங். அதுக்கு ரிலேட்டடாக எந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறேன் நான் ஃபுல்லாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் NEET 2021க்காக ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் நான் இந்த NEET 2020 ஆஸ்பிரன்ஸ் கிட்ட நான் கேட்டுக்கிறேன். உங்கள் ஜூனியர்ஸ் யார் யாரெல்லாம், இல்லை நீங்களே ரிப்பீட் பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ரிப்பீட் பண்ணுறாங்க 2021க்காகன்னா நம்ம சேனல் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க நிறைய பேர் தெரியாமல் இருக்குது, நிறைய பேர் நல்லா படிக்க ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போலேருந்து அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் NEET 2021 கிராக் பண்ண முடியும். ஸோ ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட், நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்களே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைட் பண்ண முடியும். பர்சனலாக கைட் பண்ண முடியலன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல், பை.